ஒரு மனிதனுடைய அறிவு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதனால்தான் வளரும் இந்த கேள்வி கேட்பது என்பது சிறுவயதிலிருந்தே நமக்கு ஆரம்பித்து விடுகின்றது ஒரு குழந்தை தன் கண்களில் படும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தன்னுடைய பெற்றோர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றது அப்படியாக தன்னுடைய அறிவை கொள்கின்றது இப்படித்தான் ஒரு நாள் ஒரு குழந்தை இரண்டு வயது இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுடன் அமர்ந்து அவர்களுடைய கல்யாண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தது அந்த கல்யாண ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அந்த அம்மாவை பார்த்து அம்மா அந்த ஃபோட்டோவில் இது யாரு இதுவும் அத்தை இது யாரு உன்னுடைய மாமா இது யார் உன்னுடைய சித்தி இது யார் உன்னுடைய பாட்டி இந்த குழந்தை விரலை சுட்டி காண்பிக்க காண்பிக்க தாயாரும் அந்த குழந்தையை பார்த்து இது மாமா இது அத்தை இது சித்தி இது பாட்டி என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார் திடீர் என்ற அந்த குழந்தை அம்மா இந்த கல்யாண ஃபோட்டோ ஆல்பத்தில் ஏன் இல்லை உங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டே போகலை என்னை விட்டுட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த குழந்த வந்து கொஞ்ச நாடி கழித்து அடம் பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுச்சு பாட்டி வந்திருக்கா தாத்தா வந்திருக்கா அத்தை வந்திருக்கா சித்தி வந்திருக்கா மாமா வந்திருக்கா இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை போய் கல்யாணத்துக்கு போனீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த தாயாருக்கு அந்த குழந்தை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல இந்த தாயார் சொன்னால் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது கண்ணு நீ பிறக்கலை அப்படின்னா நான் பிறக்கலைன்னா அப்போ நான் எங்கம்மா இருந்தேன் அடுத்த கேள்வி தாயார் யோசித்தா ஆ நீ கடவுள்கிட்ட இருந்த கடவுள்கிட்ட இருந்தன்னா இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன் தாயார் கொஞ்சம் யோசித்தா இந்த குழந்தை எப்படி கேள்வி கேட்டுகிட்டே போகிறதுன்னு பதில் சொல்கிறது ஒரு நாள் நான் மாடியில் நின்றுக்கிட்டே இருந்தேன் நான் காலையில் ஒரு காக்கா உன்னை கடவுள்கிட்டேருந்து தூக்கிண்ட வந்து என் கையில் பொத்துன்னு போத்தது அப்படியா அந்த காக்கா எனக்கு காட்டுறியா அம்மா நாளைக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா எப்பொழுது காக்காவை பார்த்தாலும் அவள் அம்மா கிட்டக்க இந்த காக்கா தான் என்னை கொண்டு வந்து போட்டுதா இந்த காக்கா தான் என்னை கொண்டு வந்து போட்டுதான்னு கேட்கும் இப்படி அந்த குழந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தது இல்லையா அந்த குழந்தைக்கு ஒரு இருபது வயசாச்சு இருபது வயது ஆன பிறகு அந்த குழந்தை அந்த கல்யாண ஆல்பத்தை பார்த்து அம்மா நான் எப்படி பிறந்தேன்னு கேட்பானா அதுக்கு பதில் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அது மாதிரி தான் சிலர் ஆன்மீகத்தில் குழந்தைகளாக இருக்கா வயதில் ஆன்மீக அறிவில் குழந்தையாக இருக்கா நிறைய ஆன்மீக நூல்களை படித்து படிப்பது மட்டும் இல்லாமல் அனுபவம் இருக்கக்கூடிய மகான்கள்கிட்ட போய் நாம் கேள்வி கேட்டு நம்ம சந்தேகங்களை கொண்டு அறிவை வந்து ஆன்மீக விஷயத்தில் தெளிவடைய வைத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண தியானம் பண்ணவே நமக்கு நல்லா புரியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை பார்க்குறதுக்கு அதற்குன்னு ஒரு லென்ஸ் இருக்குது அது வழியாக பார்த்தா சின்ன சின்ன கிருமி கூட நம்ம கண்ணுக்கு தெரியறது அந்த கிருமி இருந்தாலும் கூட இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலை அது மாதிரி தியானத்தினால நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்களை பார்க்கலாம் மனசு ஒருமுகப்பட்டு ஒளிமயமாச்சுன்னா அத்தகைய காட்சிகள் நமக்கு ஏற்படும் அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஆன்மீகத்தில் சில கதைகளெல்லாம் உருவகப்படுத்தி சொல்லி வச்சுருக்கா சபரிமலையில் ஐயப்பன்னூர் சுவாமி இருக்கார் வருடா வருடம் கோடிக்கணக்கான ஜன் ஜனங்கள் பக்தர்கள் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறா எவ்வளோ பேருக்கு அவர்கள் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடக்கிறது அதனால தானே அவ்வளவு பேர் போகிறா இல்லைன்னா போவாளா அந்த ஐயப்பன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமாலுக்கும் சிவனுக்கும் பிறந்தார் திருமாலுக்கும் சிவனுக்கும் பிறந்தாரா என்னது இது ஆன்மீக வாழ்க்கையிலேயே நம்ம தியானம் இதெல்லாம் ஈடுபடும் பொழுதே ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்களை படிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மூணு கா விஷயத்தோடு நம்ம கா சொல்லுவார் காமம் காஞ்சனம் கீர்த்தி ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு மனதில் காமத்தை ஜெயிக்கணும் புகழில் வரக்கூடிய ஆசையை ஜெயிக்கணும் பணத்தில் இருக்கக்கூடிய ஆசையை ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் அவனால் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லுவார் ஒரு மனிதனே காமத்தை ஜெயிக்கணும் கோபத்தை ஜெயிக்கணும் பயத்தை ஜெயிக்கணும் அப்புறம் பொருள் மேலே இருக்கிற ஆசையை ஜெயிக்கணும் புகழ் மேலே இருக்கிற ஆசையை ஜெயிக்கணும்னா அப்புறம் பகவானை பற்றி கேட்கலாமா பகவான் எங்கேயாவது காமவசப்படுவாரா அதுவும் எதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்த பிறக்குமா இப்படி ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னா இப்படி சொல்லி வச்சுருக்கிறதுனாலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரணும் இது என்ன சொல்ல வரா ஆர் டெல்லிங் சம்திங் சிம்பாலிக்கலி அவள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்கிறான் வாட் இஸ் த ஃபேக்ட் பிஹைண்ட் உண்மை என்ன உண்மை என்னென்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் ஒரு அம்சம் இருக்குது பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் உலகத்தை படைக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படின்னாலே உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர் சிவன்னா உலகத்தை அழிக்கக்கூடியவர் அப்போ அழிக்கிற அம்சம் காப்பாற்றுகின்ற அம்சம் படைக்கின்ற அம்சம் ஒவ்வொரு தெய்வத்திட்ட இருக்குது குபேரன்னா அவர்கிட்ட ஒரு செல்வத்தினுடைய அம்சம் இருக்குது அப்படியே சொல்லியிருக்கு இந்த அம்சங்கள்லாம் உண்மைங்கிறதுக்கு ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சில பக்தர்கள் தங்கிட்ட வரும்பொழுது ராமகிருஷ்ணர் பார்ப்பார் உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு எடுத்துண்டா விவேகானந்தர் இல்லாத பொழுது ராமகிருஷ்ணர் கண்களை மூடிண்டு தன் முன்பாக அந்த விவேகானந்தர் நரேந்திரன் நிற்பதாக நினைத்து கொள்வார் நினைத்து கொண்டு மானசீகமாக ஒரு பாவனை பாவனையில் துளசி எடுத்து விவேகானந்தருக்கு இப்படி மேலே போடுவார் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அது ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்னா விவேகானந்தர்கிட்ட விஷ்ணுனுடைய அம்சம் இல்லை வில்வத்தை எடுத்து இப்படி அர்ச்சனை பண்ணுவார் அந்த வில்வம் அக்செப்ட் ஆகிடுது அப்படின்னா விவேகானந்தர்கிட்ட சிவனுடைய அம்சம் இருக்குது இதிலிருந்து நம்ம சிவனை துளசினால் பூஜை பண்ணக்கூடாது விஷ்ணுவை வில்வத்தினால் பூஜை பண்ணக்கூடாது இந்த சாஸ்திரங்களில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதிலெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்குது விஷயம் இருக்குது நமக்கு அது இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் சொல்லியிருக்கிறதெல்லாம் பெரியவர்களாக இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுண்டா கூட போகிறோம் அப்போ இந்த சுவாமி ஐயப்பன் இவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நமக்கு சொல்ல வரா அப்படின்னா ஹரி அப்படின்னா விஷ்ணு ஹரன் அப்படின்னா சிவன் இந்த சுவாமி கிட்டக்க சிவனுடைய அம்சமும் இருக்குது விஷ்ணுனுடைய அம்சம் இருக்குது ரெண்டும் சேர்ந்த ஒரு தெய்வம் இவர் இந்த ஹரிஹரன் சாஸ்தா ஐயப்பன் இந்த தெய்வத்தைட தெய்வத்துக்கிட்டக்க சிவனுடைய ஒரு அம்சமும் விஷ்ணுனுடைய அம்சமும் சேர்ந்து இருக்குங்கிறத நமக்கு புரியறதுக்காக ஆன்மீக வாழ்க்கையில் அரிச்சுவடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நமக்கு புரிகிறதுக்காக ஒரு குட்டி கதையை அந்த குட்டி கதையும் இப்படி சொன்னால் தான் நமக்கு வந்து இதில் என்ன இப்படி சொல்லியிருக்கா இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிப்போம் அதை ஒரு கதை மாதிரி சொன்னால் நமக்கு அதை புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி வச்சுருக்கா இந்த கதம் ஏதாவது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி அதை பற்றி சிந்தனை பண்ணினோமானால் நமக்கு உண்மை வெளிவரும் அப்படிதான் ஆஞ்சநேயரும் ஹனுமாருடைய சரித்திரத்துலேயும் ஹனுமார்கிட்ட வாயுவனுடைய அம்சமும் இருக்குது சிவனுடைய அம்சமும் இருக்குது ஐயப்பன் கிட்ட சிவனுடைய அம்சமும் இருக்குது விஷ்ணுடைய அம்சமும் இருக்குது இதெல்லாம் ஒரு கதை மாதிரி சொல்லி அஞ்சனாதேவி இருந்தால் எப்படி ஆஞ்சநேயர் பிறந்தார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எதற்காகன்னா ஒரு உருவகப்படுத்தப்பட்ட சிம்பாலிக்காக சொல்லி வைத்த கதைகள் அந்த தெய்வத்துக்கிட்டக்க என்ன அம்சங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுண்டு நாம் பூஜை பண்ணி அதனுடைய பலனை அடையறத்துக்காக சொல்லி வைத்த கதைகளை தவிர அதில் யாராவது கவனம் கொடுத்துண்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தான்னா அவனை போல முட்டாள்கள் யாரும் கிடையாது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண